ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மூணு பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண போனோம். தேவயானி பிறந்தநாளுக்கு தேவயானியை பிரியாணி செஞ்சு அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வந்தோம். அவங்க வீடு தேடி போய் அவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக உதவி வந்திருக்கு. அந்த உதவியை நாங்கள் எப்படி அவங்க வீட்டில் போய் சேர்க்குறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறுபடியும் அவங்கள வந்து கறி விருந்தோடு நாங்கள் போய் அவங்க குடும்பத்திலே போய் சந்திக்க போகிறோம். வாங்க, அந்த உதவி கேட்ட வீடியோ யாரும் பார்க்கலனா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கை தட்டி நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். உதவி பண்ணுறவங்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள். வாங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம். கறி குழம்போட ஆரம்பமாயிடுச்சு. ₹7310 மீதி தாங்கம்மா. இந்த உதவிக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இவங்களுக்கு உதவி பண்ண சொல்லி உதவி பண்ணியிருக்காங்க. மூணு பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வி அண்ணாமலை, அவர் பார்த்தீங்கன்னா ₹500 கொடுத்துருக்காரு. ஒருத்தர் வந்து ₹10,000 கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பவித்ரா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த பவித்ரா கொடுத்தவர் தான் மறுபடியும் ₹10,000 பணம் வந்து இவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து அவர் ஊர் பேரும் சொல்ல, அவருடைய பேரும் சொல்லாமல் ஒருத்தர் ₹5,000 வெஸ்டர்ன் யூனியன் அனுப்பிச்சிருக்காரு. மொத்தம் ₹15,500 வந்து இவங்க குடும்பத்துக்கு வந்திருக்கு. உதவி பண்ணுங்க, ரொம்ப நன்றி. இப்போ இவங்களுக்கு நம்ம மளிகை சாமான், காய்கறி, அரிசி, எண்ணெய், அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு பொருள், இது வந்து இவருக்கு விளையாடுறதுக்கு, அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து விளையாட்டு சாமான். இது வந்து ஆக்ஷன் கொடுக்கறதுக்காக, தம்பிக்கு அது ஃபுல்லாக ஒரு பாட்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. இது எல்லாமே எல்லா பொருளும் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்லு இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ₹8,190. இந்த மொத்த பொருள் சேர்த்து ₹8,190 ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி 1, 2, 3, 4, 5, 6, 7 ₹7310 மீதி தாங்கம்மா. அந்த சார் ரொம்ப நன்றி. நீங்கள் பேர் சொல்லக்கூடாது, சொல்ல ஆசிரியம் உங்களுக்கு கேட்டேன் சொல்லலை. நீங்கள் அரேபியான் தான் சொல்லியிருந்தாங்க, அது சவுதி அரேபியா எந்த அரேபியும் தெரியாது எனக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு உதவி பண்ண ஆஸ்திரேலியாவில் ஒரு சார் வந்து ₹10,000 மறுபடியும் அதே ₹10,000 இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை அரிசி, ரெண்டு சிப்பம் எடுத்துருக்கோம். ஒரு சிப்பம் பார்த்தீங்கன்னா 26 கிலோ, 52 கிலோ அரிசி, மிளகாத்தூள், பசங்களுக்கு பிஸ்கெட்டு, சோப்பு எல்லாமே வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு மளிகை சாமான் எல்லாமே வாங்கியிருக்கோம். வாங்கி மீதி உள்ள காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். இந்த வீடியோ மறுபடியும் யாராவது பார்த்தீங்கன்னா உதவி பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிட்டு இவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டிருந்தோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுக்குறோம், அது போய் பாருங்கள்.
விருப்பப்படுறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களை கனெக்ட் பண்ணுறோம்னு நினைச்சிங்கன்னா நான் கீழே யூடியூப் நம்பர் கொடுக்குறோம், எங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம், கனெக்ட் பண்ணுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் உங்கள் மூலியமாக நாங்கள் செய்வோம். அதான் அந்த ஐயாவுக்கு வந்து கால்கை விழுந்துருச்சு. ரெண்டு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டவங்க. இந்த ஒரு தம்பி தான் நல்லா இருக்காரு. நான் சொல்லியிருப்பேன், சிலம்பம் கை கருந்தவர் அவர். அந்த அம்மா மட்டும் சம்பாதிச்சு இப்போ அந்த குடும்பத்தை ஓட்டுறாங்க. ஐயா பிளேட்டை கொடுங்க. ஐயா நீங்க சாப்பிடுங்க. ஐயா நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு சொன்னாங்க வந்திருக்கோம். சுட போது பார்த்து வச்சுங்க. கறி குழம்போட ஆரம்பமாயிடுச்சு. சாப்பிடு தம்பி, சாப்பிடு. என்னாச்சு பிரபா? தம்பி சாப்பிடலையா? கம்மியா சாப்பிடுற குழம்பு சரியில்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, பிரியாணி கறி வேணா பிரபா? படுத்துக்கிறாங்க. பிரகாசம் ஹாப்பியா? காலேஜ்ல வந்து சந்தோஷமா உனக்கு? நல்லா படிக்கிறியாப்பா? இந்திரகுமார் சிக்கன் ரைஸ் சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு. சாப்பிடு சார். குட் பாய் இல்ல நீ? குட் பாய் தானே? சொல்லுமா, எங்கள் குடும்ப கஷ்டத்தை பார்த்து உதவி செய்தவங்களுக்கு நன்றி.